மொபைல் தொழிலில் வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைனால் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து நம்முடைய மொபைல் தொழில் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் உள்ள வியாபாரிகள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து இந்த ஆன்லைனால் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் மத்திய அரசு வந்து ஆன்லைன் வியாபாரிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் மிகப்பெரிய அளவில் நலிவடைஞ்சிட்ருக்குது. இல்லாமல் சாப்பாட்டுக்கே இல்லாத நிலையில் இன்னைக்கு சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டியால் ஒரு மிகப்பெரிய இழப்பை நாங்கள்லாம் சந்திச்சிட்டு இருக்கப்ப மத்திய அரசு இந்த ஆன்லைன் வியாபாரத்தை கொஞ்சம் கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்தால் கூட போதும் எங்களுக்கு. இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து ஆன்லைனை தடுத்து நிறுத்துங்கன்றதை விட ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து ஆன்லைனுக்கு அதிக அதிகாரத்தையும் சிறு வியாபாரிகளுக்கு வந்து ஜிஎஸ்டி மற்றும் வந்து தொழில் செய்கிறதுக்கு இன்றைக்கி தொழில் வரி அது இல்லாமல் விலையேற்றம் இதனால் மிகப்பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைனை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி நமது முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா சிறு வியாபாரிகளுக்கு பல இடங்களில் வந்து நான் துணை நிற்கிறேன், சிறு வியாபாரிகள் வியாபாரிகள் நலன் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி எங்களுக்காக வந்து ஏதாவது பிரச்சனைனா வந்துட்டு ஒரு தொலைபேசியினை தொடர்பு கொள்ள கூட கொடுத்துருக்காரு. ஆனால் இது போன்ற சமயத்தில் வந்துட்டு தமிழகம் எங்கும் பல இடங்களில் வந்து குற்ற செயலில் ஈடுபடுவோர் வந்து சிறு வியாபாரிகள்கிட்ட வந்து அடிக்கிறதும் அவங்கள அடித்து பிடுங்கிட்டு போகிறதும், இதே தொழுதூரில் கூட எங்களுடைய மொபைல் சொந்தம் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா பேர் என்ன மொபைல் சொந்தம் ஒருத்தர் வந்து அவரோட கடையை வந்து அடித்து நொறுக்கின சமூக விரோதிகள் வந்து இன்னுமே கைது செய்யப்படாமல் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் அதற்கு எதிராக செயல்பட்டு அங்கே அரசு எவ்வளோதான் முதல்வர் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறிய அதிகாரிகள் கீழே இருக்க அதிகாரிகள் வந்து அந்த சிறு வியாபாரியை வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முதல்வர் தயாராக இருந்தாலும் அதிகாரிகள் வந்து முதல்வருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுடைய மொபைல் சங்கம் சார்பாக. அதே மாதிரி கோயம்புத்தூர் நகரில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் வந்து எங்களுடைய முதன் முதலாக ஒரு மாவட்ட கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கோயம்புத்தூர் பகுதியில் வந்துட்டு தரமற்ற பொருட்களை வந்து சிலர் வந்து வியாபாரம் செய்கிறங்கிற பேரில் யூடியூப்லலாம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு மற்ற கடைக்காரர்களை வந்து தைரியமாக குறை கூறி அசிங்கப்படுத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தடுக்கப்பட வேண்டும் ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் மொபைல் வியாபாரத்தில் எங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் கூட்டம் கூடியிருக்கோம். நடமாட்டம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. நீங்கள் எல்லாமே பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது இல்லை, பல பகுதிகளில் வந்து இன்றைக்கி போலீஸ் சிம் கார்டுகள் வந்து அவங்கவுங்க ரோட்டில் கொடை போட்டு விற்றுட்டு அது யாருடைய பேர்லேயோ வந்து கொடுக்கறக்கூடிய வேறு யார் பேர்லேயோ இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொருத்தர் பேரில் இருக்க சிம் கார்டுகள் வியாபாரம் செய்கிறது நேரடியாக கம்பெனிகள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை வந்து தடுக்கிறதுக்கும் அங்கங்கே கொடை போட்டு வியாபாரம் பண்ணுறதையும் தடுக்கிறதுக்கு அரசும் காவல்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கணும்னு கோவை மாவட்ட சங்கம் கோவை மாவட்ட மொபைல் ஃபோன் சங்கம் கேட்டுக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்சசரிஸை வந்து ரோடில் விற்கிறது மூலியமாகவும் விலை குறைவாக விற்கிறது மூலியமாகவும் தரமற்ற பொருட்கள் வந்து விற்கப்படுவதை தடை செய்யப்பட வேண்டும் என்றும் கோவை மாவட்ட மொபைல் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நான் வழக்கறிஞர் சோமசுந்தரம், தமிழ்நாடு மொபைல் ஃபோன் வியாபாரிகள் மற்றும் விநியோகஸ்தர் சங்கம்.